அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கும்பம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த ராகு கேது பெயர்ச்சியானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சனி பெயர்ச்சி எப்படி ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதுபோலவே இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடியது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கோச்சாரத்தில் இந்த மாற்றம் மனித வாழ்க்கையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதனால் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம், சில விஷயங்கள் துணிந்து முடிவு பண்ணலாம். அதற்காக இந்த ராகுக்கேது பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அக்டோபர் 8ஆம் தேதி ராகுக்கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவம்பர் 2ஆம் தேதி காலை 5:54 ராகுக்கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு 2ஆம் பாவகத்துக்கு வர்றார். மீனம் ராசியில் ராகுவும், அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 8ஆம் பாவகத்துக்கு வராரு. கன்னி ராசியில் கேது பகவான் வராரு. இந்த 2-8ல் ராகு கேது வந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், எந்த விஷயத்தில் பாதிப்புகளை கொடுக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கும்பம் ராசிக்கு ஜென்ம சனி இப்போ நடந்துட்டு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது வேலை பார்க்கக்கூடிய விஷயத்தில் இருக்கலாம், வேலை இழந்துட்டு இருக்கலாம், புதிய வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கலாம், தொழில் ரீதியாக ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இப்போ நிலவலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் வீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள், அல்லது திருமணம் ஆகக்கூடிய வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் வரன்கள் தள்ளி போயிட்டு இருக்கிறது, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, தொழில் ரீதியாகவும் நஷ்டங்கள், கடன்படக்கூடிய சூழ்நிலை, இப்படி கும்ப ராசிக்கு பொறுத்தவரையிலும் ஒரு கடுமையான கர்ம வினைகளை கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னாக்க, இந்த 2ஆம் பாவகத்தில் வரக்கூடிய ராகு பகவானால் பொருளாதார ரீதியாக திடீர்னு தனவரவுகளும் ஏற்படும். 2ஆம் பாவகம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல ராகு பகவான் வர்றதுனால பார்த்தீங்கன்னாக்க, ராகுவை பொறுத்தவரையில் இருக்கிற இடத்த டெவலப் பண்ணுவார், பெருக்குவார், வளர்ச்சி ஏற்படுத்துவார். அந்த வகையில் பணம் வரும். திருமணம் ஆகாமல் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருக்க வரன்கள் அப்படின்னாக்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறீங்கன்னா மறுமண வரன்கள் அமையும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க, கடந்த காலத்தில் ஒரு மந்தத்தன்மையை, ஒரு கவனமின்மையை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகுவால் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும், கல்வியில் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, பணம் ஏதோ ஒரு வகையில் கொடுக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலம் வருமானம் வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த நஷ்டங்கள் குறையும். கடனுடைய அழுத்தம் இருக்குமானால் கண்டிப்பாக கடனுடைய அழுத்தமும் இருக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, கடன் வாங்கியாவது கையில் பணம் பொருளும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வச்சுட்டிங்கனாக்கலையும் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் தொழில் ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க, கேதுவை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய இடத்த வந்து சுருக்குவார், அல்லது பற்றற்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவார். எந்த விஷயத்தில் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ரொம்ப ஆசை வச்சுருக்கீங்களோ அந்த ஆசையை அகற்றுவார். அதுதான் கேது பகவான். இந்த 8ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறதுனால, மேலும் இப்போ சனி பகவானும் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. சில பேர் இருக்கிற வேலையில் சில பேருக்கு பிரச்சனைகளாக இருந்திருக்கும். பிரச்சனைகள் என்றாலும் அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணுறது நல்லது. இந்த நேரத்தில் இடமாற்றங்கள் அமையுதுன்னாக்க, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இடமாற்றம் செய்கிறது நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே இந்த 2ஆம் பாவகத்தில் ராகுவும் 8ஆம் பாவகத்தில் கேது வரக்கூடியதுனால பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் சமாளிப்பீங்க. பணம் இல்லை அப்படின்னா கூட மற்றவங்களுடைய பணமாவது கையில் வரும், பொருளும் ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனால் மட்டுமே திருமண வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். திருமணத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துறதுனால ஜாதக பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு பிரச்சனை சந்திக்காமல் இருப்பீங்க.
அடுத்தது சொல்ல போனாக சில பேருக்குலாம் எதிர்ப்பாளினுடைய நட்பு காதல் போன்றவையும் ஏற்படும், ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு ஏற்படும். அப்படி வரும்போது அந்த தொடர்புகளால் அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. மேலும் ஒரு மூன்றாவது நபரை நம்பி குடும்ப வாழ்க்கையில் சில சச்சரவுகள் வரத்துக்காக வாய்ப்புண்டு. அதாவது ஒரு தேர்ட் பர்சனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். இந்த எட்டாம் பாவகத்தில் கேது வந்து புதனை போல செயல்படுவார். இதனால் வந்து பார்த்திங்கனாக்க வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறதுக்காக விசாவுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் சாத்தியமாகும். ஆன்மீக பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய சந்திப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். ஜீவசமாதி வழிபாடு இந்த காலக்கட்டத்தில் நன்மையை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த இரண்டாம் பாவகத்தில் ராகுவும் எட்டாம் பாவகத்தில் கேது இருக்கிறது மேக்சிமம் இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா குருவை போல செயல்படுவார். அப்போ அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏப்ரல் மாதம் வரை 2024 ஏப்ரல் வரலும் மூணாம் பாவகத்தில் இருக்கிறார். ஸோ மூணாம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறது பணம் வரும், ஆனாலும் கையில் தங்காத அளவுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், கையில் தங்காத அளவுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதே ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதத்துலேருந்து குரு நான்காம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. குரு நான்காம் பாவகத்தில் இருந்து அந்த குருவை போல அந்த ராகு செயல்படும் போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த காலக்கட்டத்தில் நல்ல கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஒரு விரும்பிய கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வீடு, சொத்து, வாகனம் தொடர்பாகவும் செலவாகும். வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலை, அல்லது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அல்லது புதிய வீடு வாங்கிறது, இதெல்லாம் கூட சில பேருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றங்கள் ஏற்படும். உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உடல்நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கும். அதே போல் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். எல்லாம் இருந்தும் சில விஷயங்கள் இல்லாத மாதிரியான ஒரு கவலையும் ஏற்படுத்தும். அதனால் மனதை எப்பயுமே ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த ராகு இரண்டாம் பாவகத்திலும் எட்டாம் பாவகத்தில் கேது பகவான், இந்த கேது எட்டாம் பாவகத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்தில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் வாழ்க்கை துணிவருடைய உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வாக்குவாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல் யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்கன்னா கூட அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, அல்லது அந்த வாக்காளியே சில பிரச்சனைகள், அவற்றாலேயே சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். பொதுவாகவே இந்த ராகுகேது பெயர்ச்சியால் எந்தெந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னாக்க, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பங்கு வர்த்தகம், கமிஷன் தொடர்பாக செய்யக்கூடிய அனைத்து தொழில்களுமே முன்னேற்றம் ஏற்படும். ஆயில் மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியறவங்க, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள் இருக்கிறவங்க, அதே போல் இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங், சேல்ஸு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். அதாவது வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், புரோகிதம், வக்கீல் மற்றும் கன்சல்டேஷன் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராகுக்கு எதுவால வந்து பெரும்பாலானோருக்கு வேலையில் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு அலைச்சலும் பயணத்தையும் கொடுக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிவிட்டு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றத்துக்கு போகிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறதா இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து மறுமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயத்தில் சில பேருக்கெல்லாம் வந்து எதிர்ப்பாளருடைய நட்பு காதல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் குறிப்பாக உறவுகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மே மாதத்துக்கு மேலே உறவுகளால் ஒரு மன அழுத்தங்கள், அவர்களுடைய நச்சரிப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உறவுகளோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதாவது 2024 மே மாதத்துக்கு பிறகு இந்த ராகு இரண்டாம் பாவகத்திலையும் எட்டாம் இடத்துல கேது வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் பொருளாதார ரீதியாக நன்மைகளும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட பிரச்சனையும் நம்ம தவிர்க்கலாம். கும்பம் ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே ஜென்மசனியோட தாக்கம் ஒரு பக்கம் வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்துட்டு இருக்குன்னா, இந்த ராகுக்கு எதுவும் ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் வர்றதுனால என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு கவலையும் உங்ககிட்ட இருக்கும். நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தீங்கன்னா போதும். கொடுத்தீங்கனாக பணம் வாங்க முடியாது, வாங்கினாலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கடனுடைய அழுத்தம் ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். வாக்குவாதம் எங்கேயுமே செய்யாமல் இருந்தீங்கனாக போதுமானது. குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல
மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும்னாக்க அவர்களை பற்றி இன்னொருத்தர் நாம் எதுவும் சொல்லாமல் இருந்தாவே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் உறவுகளோட வாழ்க்கை துணிவரோட வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாவே பல பிரச்சனைகள்லேருந்து இந்த காலகட்டம் நம்மளை சேஃப் பண்ணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பணம் வரும், அந்த பணத்தை முறையாக நிதி மேலாண்மையோட செலவு பண்ணும்போது பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். மேலும் இந்த பாதிப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது, நடப்பு தசாபுக்தி சரியில்லை அப்படின்றவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆகு காலத்தில் 4-6 இந்த நேரத்தில் காலபைரவருக்கு வெண்பூசணியில் போயிட்டு விளக்கு வச்சுட்டு வாங்க. தொடர்ந்து கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு 9 வாரமாவது நீங்கள் போயிட்டு விளக்கு வைக்கும் போது ஒரு மாற்றம் ஏற்படும், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருப்பீங்க. மேலும் நம்மக்கிட்ட வந்து கன்சல்டேஷன், அதாவது ஜோதிடம் பார்க்க விரும்பவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதே போல் ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் ஆவணி மாதத்தில் இருந்து எளிமையாக பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படும். அந்த ஜோதிட வகுப்புக்கு இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் இணைந்து கொள்ளலாம். மற்றபடி தகவல்கள் நான் அந்த குரூப்பில் தெரிவிக்கிறேன். குறைவான ஃபீஸ் தான், கண்டிப்பாக கட்டணம் உண்டு, குறைவான ஃபீஸ் தான் அது. அதே போல் 30 நாட்கள் அந்த வகுப்புகள் இருக்கும், தினமும் 2 மணி நேரம், அதில் வந்து சனி ஞாயிறு மட்டும் வகுப்புகள் இருக்காது, மற்ற நாட்களில் 2 மணி நேரம், மொத்தம் 30 நாள் இந்த கோர்ஸு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.